இன்னும் பிரசிடண்ட் காணா அட உடியா இந்த பாரு 100 ரோட ஒருத்தர் நின்னுட்டு தரையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க என்ன விவகாரம் அது வேற ஒண்ணு இல்லைங்கய்யா இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு நேத்தா வந்தான் வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான் என்ன பிரச்சனை அது நிக்கிற மூதேவி அதோட பிரச்சனை தான் பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கழி பிடிச்சு எழுதிட்டான் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா தகரா இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு என்ன வாக்கிய சண்டை இருக்கு ஏய் நான் சரியா பேசுறேன் சரியா தான் இருக்கு சரி சரி இப்போ நீ கைய பிடிச்சு இழுத்ததனால புருஷா தகராறு வரும் என்ன தகராறு வரும் ஏய் நான் சரியா பேசுறேனா ரொம்ப கரெக்ட் கரெக்ட் ஊரே விட்டு என்ன ஊரே விட்டு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா அவன் பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் படியா கேப்பிடாம பேசுங்க என்ன கேப்பிடலாம பேசுங்க நான் பேசுறது உனக்கு புரியுதாயா புரியுதாயா உனக்கு புரியுதாயா புரியுது புரியுது நான் கைய பிடிச்சு இழுத்தியாடா என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா இருடா என்ன இருடா கைய பிடிச்சு இழுத்தியாடா என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா கைய பிடிச்சு இழுத்தியாடா ஏய் என்ன கைய பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா கைய பிடிச்சு இழுத்தியாடா என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா பிடிச்சு இழுத்தியாடா ஐயா உட்கார்ந்து பேசுறோம் ஐயா ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து இந்த மாடி சொல்ல வாரி போயிடலாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க மனுஷன் ஆவே என்ன மனுஷன் ஆவே கோபப்படாதீங்க என்ன கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க என்ன பொறுமையா இருங்க வீட்டுக்கு போங்க என்ன வீட்டுக்கு போங்க ஐயா நீங்களே என்ன நீங்களே என்ன போய என்னய்யா நானே ரைஸ் மில்ல அரிசி அரிசிட்டு வரேன் சரி நானு 500 ரூபாய் நோட்ட கொடுத்தேன் சரி 60 கோடி 25 ரூபாய் போக 475 ரூபாய் மிச்சம் கொடுத்தான் சரி அத சரியா இருக்கா நீ என்னால எண்ணி பார்க்க முடியல சரி கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுப்பா சரி எது பணமா பையலையா இதா என்ற அதுக்கு தான் அலையறேன் எண்ணி பார்த்து சொல்லு அப்படியே மூஞ்ச திருப்புங்க பையில வரும்போது மூஞ்ச தட்டு ஆமா ஐயாவுக்கு எந்த ஊரியா காரைக்குடி பொண்டாட்டி எத்தனை எத்தனை ஒண்ணு ஒரு பொண்டாட்டி வச்சே காலம் தள்ள முடியல சரி எத்தனை புள்ள அஞ்சாறு புள்ள தம்பி ஐயா 475 இருக்கியா கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு சரி வாங்க நானும் ஒரு நல்ல ஆளை பார்த்தா என்ன சொல்லலாம்னு நினைச்சேன் நீ கரெக்டா கிடைச்ச தெருவுல போறவன் வரவெல்லாம் மொள்ள மாதிரி முடிச்சவிக்கி முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கான் உன் முகத்துல மட்டும்தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது ஏன் முகத்துல ஆமா நாலு பொண்ணு மாத்தி சொல்லப்படாது தெரிஞ்சிச்சுல ஆமா ரொம்ப சந்தோஷம் அதனால தான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன கரெக்டா இருக்குல கரெக்டா இருக்கு 475 ரூபாய் கரெக்டா இருக்குல கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்குல கரெக்டா இருக்கு போடா என்ன தம்பி தம்பி உதவியம் பண்ணுது கோவம் படுது சரி அப்பா கரெக்டா சிக்கனாயா எங்க வச்ச படுத்த அடடடா கூப் 100 ரூபாய் தரானே இதே மாதிரி இன்னொருத்த மாட்டானா இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம் என்ன திரும்பி பார்க்கறா வேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்தி வேல் ஞான சக்தி வேல் வெற்றி வேல் நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா இல்ல அப்புறம் என்ன அப்பனே முருகா எனக்கு வேலை கொடு அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு இந்த பாருமா நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல எனக்கு வேலை குடியான்னு கேட்டேன் முருக என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு உனக்கு வேலை போட்டு கொடுக்கிறதுக்கு அத நீயா தான் தேடிக்கணும் வந்துட்டானுங்க ஏய் இங்க பாரு வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான மட்டும் இருமா அதான் பொம்பள புள்ளைக்கு அழகு அத விட்டுவிட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவன எல்லாம் வச்சிக்கறானே ஐயா நான் கொண்டு விளக்கம் கொடுக்க வரலப்பா என்ன சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும் அத விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப பண்ற மாதிரி வேண்ட கூடாது புரிஞ்சதா சாமிய கும்பிடு யோ என்னையா இது சாமி அங்க இருக்கு நீ என்னடா என்ன பார்த்து இப்படி போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க
இந்த பாரு அப்படியே நின்றாத வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர செலன் நினைச்சிட்டு உன் வாயில பெண்ணை அடிச்சு போயிட போறாங்க ஏய் அப்படியே அடிச்சால நக்கி திண்டு போறோம்ல நாங்க ஏய் பாரியா பாரி நான் பேச்சு பேசுறாயா பாரு முருகா நீயே பாரு உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்தை முழுசா சொல்ல விட்டாத பாத்தியா சரி அவள நீயே பாத்துக்க அப்பனே வேளமா நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசா மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா மாசா மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏ காதறுத்துக்கிறேன் மூக்கறுத்துக்கிறேன் நாக்கறுத்துக்கிறேன் வேண்டிக்கிறது ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க காத அறுத்துதானே பழக்கம் ஒத்த அந்த பக்கம் முருகா யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாத்தி வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வசனம் அடிக்குது ஆளை பார்த்தா வசனம் அடிக்கிட்டு மாதிரி வேற இருக்கா யாரா இருந்தா இவளை கிட்னாப் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான் ஹலோ இப்ப பேசி பார்க்கலாம் நீங்க தாய் அடி யார்கிட்ட யோ என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற புரியல உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன் கடத்துறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படிதான் சிரிப்பாங்க எதுக்காக இப்ப என்ன கடத்துன உன்ன வச்சு உங்க ஆத்தா பண்ண பணம் பறிக்க மரியாதை அட்ரஸ் கொடு அட்ரஸா அட்ரஸ் என்னத்துக்கு போனா தரேன் ஆ செல்போன் ஆமா இந்த போன் நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா ஆமா உன்ன மாதிரி பொறம்போக்கு பயலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்கள ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டைய கலட்டி அவுத்து பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது அதெல்லாம் சரி கட்டத்தான் இது எதுக்கு பேச்சு வார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு சரி இமிடியட்டா போன் போட்டு கொடு நான் பேசுறேன் இரு போட்டு தரேன் ஆ எங்க அண்ணன் லைன்ல இருக்காரு பேசு கூட பிறந்தவனா ஹலோ யார் பேசுறது போன் பண்ண நீ தானடா முதல்ல நீ யாருன்னு சொல்லு சரி சொல்றேன் நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கையன் பேசுறேன் எந்த கடவாணி பேசினாலும் கவலை இல்ல சரி அதை விடு நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்க நாளை காலையில நாலு மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்துரு உள்ள கீழ போயிடாத பாம்பு குத்தி செத்து போவ எனக்கு பணம் கிடைக்காம போயிரு உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம் மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஸ் ஓட வந்துரு 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாத சரி ஒரு 2.5 முடியாத ஒண்ணு இல்ல ஒரு 50-25 முடியாது கடைசி அவனை உச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் ஒரு 1000-1500 குடியா உன் தங்கச்சி தூக்கிட்டு வந்து தோல் பட்டையெல்லாம் வலிக்குதியா ஒரு 50-100 கூட ஒரு குவாட்டராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன் முடியவே முடியாது அறிவு கட்டவனே கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 ரூபாய் காசு இல்லைங்கிறியே உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சுட்டா என்ன பண்ணுவ முடிஞ்ச அழிச்சுக்க முடிஞ்ச அழிச்சுக்கிறவா சரி போல கிளம்பிடா பரதேசி எங்க அண்ணன் என்ன சொன்னாரு பிச்சைக்கார போய் அண்ணேங்கிற அம்மன் ஜலி கூட தரமாட்டேன்றான் எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன் இது தெரியாம நீயே என்ன கடத்திட்டு வந்த ஏதாச்சும் யூஸ் ஆகும் தான் ஆமா உன்னையவே வளர்த்தான் நானா வளர்ந்துகிட்டேன் நீயா வா சரி மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ இரியா நீ நினைச்சா கடத்திட்டு வருவ நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டா நீ தானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த நீ தான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும் யார் நானு நீயே உனக்கு எனக்கு கஞ்சி போடி இவளை நானே கஞ்சிக்கு நாயா அலையறேன் இதுல இவளுக்கு வர கஞ்சி ஊத்தமா கஞ்சி போடினா போத்துல போறாலும் என்ன ஹலோ பிரதர் ஒரு கட்டு பூமார்க்கு பீடி கிடைக்குமா பூமார்க்கு பீடி ஒரு கட்டு போமாட்டியா என்னென்ன பீடி கட்டா போச்சுறீங்க
போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே ஒரு பிடியாச்சும் கொடுங்கண்ணே. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் தொலைங்களேண்டா. அண்ணே அந்த எச்சு பிடியாச்சும் கொடுங்கண்ணே. போறியா? நெத்தில புட்டு வச்சுடவா? அண்ணே போயிடா, போயிடுறேன். போயிரு, போடா, போ. சின்ன வயசுல பழகி போச்சு. தெரியுதா? தெரியுதுனே. நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டி நடக்கும் போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? இறகு ஊருக்கு போற அளவுக்கு வச்சிருக்கேன். ஒரு சிசர் பாக்கெட் ஒன்னு வாங்க. மினி சிசர் ஃபில்டர் சிசர் போ போ வாங்கிட்டு போ. அண்ணே அண்ணே எது கேட்டாலும் கொடுத்துருங்க, மீதி சில்லறை நீங்களே வச்சுக்கங்க. இனிமே அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். டேய் அவன் ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏண்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. டேய் காசு கொடுத்து பொருள் வாங்கிருக்கேன், தேவையில்லாம பேச. டேய் ஓ வேலைய நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். பாக்குறேன் பாக்குறேன். நில்றாமனே நில்லு. குடும்பக்காரா போயிரும். அம்மா அம்மா டே இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போகும்டா. பேசிட்டு போய் வாயில் அறிவிக்கலே. அளவாடா இருக்க டே டே வேணாம். ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. குருநாதா என்ன பாதி முஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாயே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்களெல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா. உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. என்ன கலரு, என்ன கலரு ஆளு ஜம்முன்னு நல்லா தனியா இருக்கா? ஆமா இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான், ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? நம்மளை திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கறை?
நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவளை. அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அத நேரடியா சொல்ல முடியாம வேற ரூட்ல வந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கான். அட ஈர நாயே, எச்சி புத்தி நாயே, இது புரியலடா உனக்கு? உனக்கு எப்பயுமே சரியாத விடு. இனி மினிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விடாரா அறிவு கட்டவனே. அப்படி முருகா ஒண்ணுமே சொல்ல. சும்மா சுந்தரி சுமாதான கருவாங்க ஏற்கனவே கோலாறானாலே அவன் எங்க உட்கார்ந்து அழுகிற பாத்தீங்களா? போகையில போகையில இவங்க எல்லாரும் கூட்டு போக சொல்றேன். நீ எதுக்கு இப்ப சென்டர்ல உட்காந்து? நீ இல்ல அம்மா, ஏ இருக்கிறவன் இம்ச தாங்க முடியாம போய் சேர்ந்துருச்சது. அங்க ஆம்பளைங்க நாங்க அனாதையா இருக்கிறோம், அங்க வந்து அழுவ. உன்ன ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிறேன், இது ஓவரா அழுதுட்டு இருக்க. நீ கிளம்பி போகையில போகையில பாட்டு என்ன? ஏன் பாட்டியா திருப்பி ஏன் கிட்டியா பாடுற? எனக்கு வேற பாட்டு தெரியாதுப்பா. நீ போகையில என்னடா இது? புணத்துக்கு பக்கத்துல கலகரப்பா அனப்பா உட்காந்து அழுதுக்கிட்டு இங்க கூட்டி வந்து நீ வேற மாதிரி அழுகிறான். என்ன இவங்க எனக்கு? எங்க கிட்டியே வா, இந்த வர்றடா. அண்ணே அண்ணே, நான் போ போறேன், போறேன், போ போறேன், போ போறேன், போ போறேன், போ போறேன். வந்தா சுத்தனா? ஐயோ அண்ணே, ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு நடந்து போச்சு. இடத்தை காலி பண்ணு அண்ணே. எம்பரத்தையும் அதுல வச்சுட்டேன்னு, எம் போனத்தையும் அதுல வச்சுட்டேன்னு. வச்ச எப்படி வச்ச? 300 ரூபாய் வச்சேன்னு. 300 ரூபாய் வச்சேன்னு. எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு, எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு அண்ணே. பசுக்கு கூட காசு இல்லன்னு, பசுக்கு கூட காசு இல்லன்னு. அடுத்த தெருவுல இன்னொரு இளவு வந்துருக்கு, அங்க வைப்புக்க பண்ணிக்க.
கிளம்புற ராசா கிளம்புறதா என்ன அத்தா போயிட்டியா ஹலோ அங்க 100 இங்க 300 மொத்த 400 கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசு உழைச்சி சம்பாரினா நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இடத்தை காலி பண்ணு ஐயூசிசி கட் அவுட் யோ வேட்டைய கழட்டியா வேட்டியா கலெக்டர்னு சொல்ற கழட்டியா வேட்டியா கலெக்டவா கலெட்டியாச்சு கீழே போடு வாட்டாச்சு இத நீ உண்மையிலேயே உழைச்சி சம்பாரிச்ச காசா இருந்தா இந்த வேட்டைய நீ தாண்டற போப்ல பொய்யா தன்னா கட்டி வரேன் அப்புறம் அது என்னைக்கு உடையிறது தெரியல தெரியல அப்புறம் அப்புறம் என்னத்துக்கு போய் சொல்ற நீ எப்போ எங்க எப்படி எவனை ஏச்சு சம்பாரிச்சன்றதெல்லாம் எனக்கு தெரியயா தெரிஞ்சு போச்சா தெரியும்னு சொல்றல்ல நீ திருத்த மாட்டே உன்னை எப்படி திருத்தணும்ன்றது எனக்கு தெரியும் வாயா இந்த மாதிரி என்ன பண்ணாத அடியா வா சொல்றல வா டே அண்ணே மேஜர் இது காபாத்துங்க அது மேஜர்ல எங்க அண்ணே அவ என் தங்கச்சி தங்கச்சியா அப்ப நீ போன்ல 5 லட்சம் ரூபாய் கட்டது ஓங்கடதானா உன் கடைய வித்தா கூட முக்காத்துட்டு தெரியாது உங்களுக்கு எல்லாம் செல்லு போனு என்னையோ என் கடைய பத்தியோ பேசுனே மவன இந்த ஏரியாவே இருக்காது நிறுத்தியா பொம்பள பிள்ளைக்கு ஆம்பள பிள்ளை சண்டையில கத்து கொடுத்து இவனுக்கு போர் அடிக்க நேரம் பூரா என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறான் ரொம்ப நேக்காட்டல இப்படி வாடிக்க பாக்குற அடிச்சு இதுக்கெல்லாம் நீ பல கோட்டு வரைக்கும் ஏறி இறங்க வேண்டியிருக்கா அண்ணே இந்த ஆள் கிட்ட ரொம்ப பேசாதீங்க நீயே சொல்லுமா இவன் என்ன செய்யலாம் நிறுத்தியா என்ன என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்தா போதுமா நான் என்ன கோயில் மாடா என்ன வரவாத கேட்க வேணாமா ஓகே இப்ப நீங்க பேசலாம் அண்ணே இந்த ஆளு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல ஏதோ இத்தனை நாள் இந்த ஆள் கூட இருந்த பாவத்துக்கு போனா போட்டோம் ஏன் கழுத்துல வேணா தாலிய கட்ட சொல்லுங்க எது தாலியா ஹலோ மேடம் நான்லாம் மஞ்சக்கேரை வாங்கி ஒரு பிச்சைக்காரி கழுத்துல கட்டினால கட்டிவிட தவிர உன் கழுத்துல கட்டவே மாட்டேன் இது என் காத்தா காட்டேரி மேல சத்தியம் என்னன்னு நான் சொல்றது என்னையா எதுக்கு எடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு ஒருத்தவன் பக்கத்துல நிக்கப்படாதா அங்கிட்ட ஒருத்தர் நிக்கிறான் அவனை தூக்கி போட்டு பயமுடுறா இனிமே என் தங்கச்சி பேச்சுக்கு மறு வார்த்தையே கிடையாது அவ கழுத்துல தாலிய கட்டுற ஓட்டலோட மாப்பிளையா இருக்க ஓட்டலோட மாப்பிளையா வாங்குடா என்ன பண்ற